அமீரகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். அமீரகத்தில் வாகன ஓட்டிகளுக்கு மூடுபனி காரணமாக பார்வை திறன் குறைந்துள்ளதால் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அபுதாபி காவல்துறை தெரிவித்துள்ளது. மேலும் மின்னணு தகவல் பலகையில் காட்டப்படும் வேக வரம்புகளின்படி வாகனங்களை ஓட்ட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டில் நிலவும் மூடுபனி எச்சரிக்கைகளுக்கு மத்தியில் அபுதாபி காவல்துறையானது அமீரகத்தில் உள்ள ஓட்டுநர்கள் தங்கள் சொந்த பாதுகாப்பு மற்றும் தங்களை சுற்றியுள்ளவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக குறைந்த தெரிவு நிலையின் போது பின்பற்றக்கூடிய சில முக்கியமான வழிமுறைகள் குறித்தும் தெரிவித்துள்ளது. அதன்படி மூடுபனி பரவினால் உங்கள் ஃபாக் விளக்குகளை பயன்படுத்துவதை உறுதி செய்து கொள்ள வேண்டும். உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையிலான பாதுகாப்பு தூரத்தை இரட்டிப்பாக்க வேண்டும். உங்களது பாதையிலே செல்ல வேண்டும் மற்றும் திசை திருப்பக்கூடிய எதையும் செய்ய வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. சாலையில் யாருமில்லை என்று கருதி சரிபார்க்காமல் வாகனத்தை முந்தி செல்லவோ பாதைகளை மாற்றவோ வேண்டாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. மிகவும் அடர்த்தியான மூடுபனியில் வாகனத்தை பாதுகாப்பான இடத்தில் நிறுத்தி உங்களது அபாய விளக்குகளை இயக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அபுதாபி காவல்துறையானது வாகன ஓட்டிகளை வானிலை நிலைமைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறும் பலகைகள் மற்றும் மின்னணு பலகைகளில் காட்டப்படும் வேக வரம்புகளை கவனத்தில் கொள்ளுமாறும் எச்சரித்துள்ளது. மூடுபனி உருவாகும் மோசமான தெரிவுநிலை குறித்து அமீரக தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மூடுபனி மற்றும் குறைந்த தெரிவுநிலை காரணமாக அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் போக்குவரத்து விதிமுறைகளையும் பின்பற்றுமாறும் சாலைகளை பயன்படுத்துபவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு அமீரக தேசிய வானிலை ஆய்வு மையம் இந்த அறிவிப்புகளை தற்போது வெளியிட்டுள்ளது. அமீரகத்தில் பிச்சை எடுப்பது என்பது சட்டவிரோதமான செயல் என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். இருந்த போதிலும் தொடர்ந்து இந்த சட்டவிரோத செயல்களை ஒரு சிலர் மேற்கொண்டு வருகிறார்கள். இதனை எதிர்த்து காவல்துறையும் பிச்சை எடுப்பது சட்டவிரோதமானது என்றும் பிச்சை எடுப்பவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் இதனை நபர்கள் கண்டால் காவல்துறைக்கு உடனடியாக புகார் அளிக்குமாறு பொதுமக்களுக்கு அவ்வப்போது விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. மேலும் பிச்சை எடுப்பது என்பது பொது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும் அதிகாரபூர்வ மற்றும் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் ஏழைகளுக்கு உதவ தயாராக உள்ளார்கள் என்று காவல்துறை கூறியுள்ளது. இந்த நிலையில் 2022 முதல் 6 800 பிச்சைக்காரர்கள் மற்றும் 1300 தெருவோர வியாபாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது. சுமார் 415 பிச்சைக்காரர்கள் போலீஸ் செயலி மூலம் குடியிருப்பாளர்கள் புகார் அளித்ததை அடுத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக துபாய் காவல்துறை கூறியுள்ளது. மேலும் இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூன் வரை துபாய் காவல்துறைக்கு சுமார் 12,000 புகார்கள் வந்துள்ளதாகவும் இந்த சேவை மூலம் கிடைத்துள்ள தகவல்கள் தெரிவித்துள்ளது. போலீஸ் ஐ சேவை என்பது துபாய் போலீஸ் செயலில் கிடைக்கும் ஒரு ஸ்மார்ட் அம்சமாகும். இது குடியிருப்பாளர்கள் சந்தேகத்திற்கிடமான செயல்களை புகார் அளிக்கவும் முழுமையான இரகசிய தன்மையில் பாதுகாப்பு உதவி குறிப்புகள் வழங்கவும் அனுமதிக்கப்படுகிறது. மேலும் சட்டவிரோத செயல்கள் மற்றும் மீறல்களை எளிதாக புகார் அளிக்க பொதுமக்களை ஊக்குவிப்பதன் மூலம் பாதுகாப்பை பேணுவதையும் குற்றங்களை குறைப்பதையும் இந்த சேவை நோக்கமாக கொண்டுள்ளது. பிச்சைக்காரர்கள் மற்றும் தெருவோர வியாபாரிகள் குடியிருப்பாளர்களின் பெருந்தன்மையை பயன்படுத்தி கொண்டு அவர்களின் பணத்தை சுரண்டுவதற்கு தடுக்கும் ஒரு பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த சேவைகள் வழங்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் பிச்சைக்காரர்கள் அனுதாபத்தை தூண்டுவதற்காக கதைகளை விவரிப்பதன் மூலம் குடியிருப்பாளர்களிடமிருந்து விரைவாக பணம் சம்பாதிக்கிறார்கள் என துபாய் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் துபாயில் ஒரு பிச்சைக்காரரை 40,000 திராம்சுடன் போலீசார் கைது செய்துள்ளார்கள். அதேபோல் ஷார்ஜாவில் 65,000 திராம்சுடன் 3 பிச்சைக்காரர்களை போலீசார்கள் கைது செய்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கத்தை சேர்ந்த எமிரேட்டி ஒருவர் விசிட் விசா மூலமாக வேலை பார்ப்பது மற்றும் விசா சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து இடுவது குறித்து ஒரு விழிப்புணர்வு காணொளியை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியதில் ஒரு வார்த்தையை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் விசிட் விசாவில் இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் விசிட் விசா மூலம் ஒரு வருடம் வேலை பார்த்தால் 1 ரூபாய் கூட கிடைக்காது. விசிட் விசா என்பது இங்கு அமெரிக்கத்தில் சுற்றி பார்ப்பதற்காக மட்டுமே, வேலை செய்வதற்காக கிடையாது. அப்படி நீங்கள் வேலை செய்தால் அதற்கு பொறுப்பு நீங்கள் மட்டுமே காரணம். இங்கு உள்ள அமீரகவாசிகளோ அல்லது குடியிருப்பாளர்களோ காரணம் கிடையாது. முழு காரணம் நீங்கள் மட்டும்தான். இதனால் இதனை யோசித்து கொண்டு எதிலையும் செயல்பட வேண்டும்.
விசா சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போது முதலில் படிக்க வேண்டும். அப்படி படிக்க தெரியவில்லை என்றால் உங்கள் உறவினர்கள் அல்லது டைப்பிங் சென்டரில் சென்று நான் கையெழுத்து இடலாமா வேண்டாமா என்று கேட்டு அதன் பிறகு சரியான கையொப்பத்தை இட வேண்டும். உங்களுக்கு இது ஒரு பிரச்சனை, உடனடியாக விசா கிடைக்க வேண்டுமென்று உடனே கையெழுத்து விட்டு விடுகிறீர்கள். இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது. நீங்கள் அமீரகத்தில் இருக்கிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அமீரகத்தில் சட்டம்தான் முக்கியம். சட்டப்படி செய்தால் சட்டத்திற்கு முன்பாக வைக்கலாம், சட்டத்திற்கு புறம்பாக செயல்பட்டால் முழு பொறுப்பும் உங்களுடையதான் என்று அவர் ஹிந்தி மொழியில் அந்த வீடியோவில் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அதில் குறிப்பாக ஷார்ஜா, குவைத், மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு அதிக அளவில் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஷார்ஜாவிலிருந்து காலை 10:50 திருச்சி விமான நிலையத்திற்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வந்து சேரும். அந்த விமானம் மீண்டும் 12:50 குவைத் நோக்கி புறப்பட்டு செல்லும். அந்த வகையில் காலை 12:50 புறப்பட வேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானத்தில் பயணம் செய்ய இருந்த 158 பயணிகள் 3 மணி நேரம் முன்னதாக, அதாவது காலை 9:30 திருச்சி விமான நிலையத்திற்கு வர துவங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் ஷார்ஜாவிலிருந்து திருச்சி வரவேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் வராத காரணத்தால் பயணிகள் அனைவரும் விமான நிலையத்தில் வயர்லெஸ் சாலையில் உள்ள தங்கும் விடுதி மற்றும் திருச்சி கலையரங்கம் அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதிகளிலும் பயணிகள் தங்குவதற்கு விமான நிலையத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்போது அவர்களுக்கு ஷார்ஜாவிலிருந்து வரும் விமானம் தாமதமாக வருவதால் சுமார் 4 மணியளவில் விமானம் வந்தவுடன் குவைத்திற்கு அனுப்பி வைக்கப்படும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மாலை 4 மணி ஆன பிறகும் ஷார்ஜாவிலிருந்து திருச்சிக்கு வரவேண்டிய ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் ஷார்ஜாவிலிருந்து புறப்படவில்லை என்பதை பயணிகள் அறிந்துள்ளார்கள். இதனால் பயணிகள் அனைவரும் விமான நிலையத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். இதனைத் தொடர்ந்து விமான நிறுவனத்தினர் பயணிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். இந்த நிலையில் ஷார்ஜாவிலிருந்து நள்ளிரவு 1 மணிக்கு திருச்சி வந்திறங்கிய விமானம் மீண்டும் நள்ளிரவு 2:10 130 பயணிகளுடன் குவைத் நோக்கி புறப்பட்டது. 15 மணி நேரம் தாமதமாக சென்றதால் பயணிகள் பெரும் அவதியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டது. இதேபோல ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான பயணிகளுக்கு முன்கூட்டியே அறிவிப்பில்லாமல் விமான நிலையம் சென்ற பிறகும் விமானம் புறப்படுவதில் காலதாமதம் ஏற்படுவது அவ்வப்போது நிகழ்ந்து வருவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமீரகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 437 பேருக்கு COVID-19 விளக்குகள் பதிவாகியுள்ளது. இங்கு மொத்தமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,21,625 இருக்கிறது. இன்று மட்டும் புதிதாக 361 பேர் குணமடைந்து வீட்டிற்கு அனுமதிக்கப்பட்ட நிலையில் இங்கு மொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,01,218 இருக்கிறது. இன்று மட்டும் புதியதாக அமீரகத்தில் கொரோனா வைரஸால் யாரும் மரணம் அடையவில்லை. இங்கு மொத்தமாக மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,342 இருப்பதாக அமீரகத்தில் உள்ள பொது சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.